சில்ட்ரன் வெரி நைஸ் டு ஹாவ் வாட்ச்டு த செக்மெண்ட் கால்டு கொஷின் டேக் ஏர்லியர் பார்ட் ஒன் நவ் ஐ டேக் யூ டு கொஷின் டேக்ஸ் பார்ட் டூ இஃப் யூ ஹாவ் த நாலேஜ் ஆஃப் த பார்ட் ஒன் இட் மே பி வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் த பார்ட் ஆஃப் த செகண்ட் ஒன் பிகாஸ் கொஷின் டேக் அப்படின்னாவே வாழ்க்கையில் நமக்கு எங்கெங்கெல்லாம் நம்ம போகிறமோ அங்கேயெல்லாம் நம்மளுடைய பேச்சுக்களை அடுத்தவங்களுடைய பேச்சுக்களை உறுதி பண்ணுறதுக்காக பண்ணுறது நான் ஏற்கனவே ஃபஸ்ட் பார்ட்டில் சொல்லியிருக்கேன் ஸோ மேற்கொண்டு இதில் so many examples you will see different exercises if you start a sentence with the command or request how the question tag will be if you start a sentence with a let how what the question tag will be so in each and every area if a sentence starts with one the word one how it should have the end so likewise different areas you will cover in this particular second part of question tag so properly patiently watch and complete the session

ஆப்ளிகேஷனுங்கிற கடமை சஜஷன் யோசனை சொல்கிறீங்க அடுத்தது இன்விடேஷன் அடுத்தவங்கள வரவேற்கிறீங்க அல்லது இம்பேஷன்ஸ் பொறுமை இழந்துடுறீங்க சில நேரத்தில் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் பேசுகிறப்ப ஒரு பொறுமை இழந்து இம்பாஷன்ட்டாக பேசுகிறீங்க அல்லது அடுத்தவங்களுக்கு வார்னிங் கொடுக்குறீங்க எச்சரிக்கை விடுறீங்க இந்த இடத்துல எல்லாம் நீங்கள் வில் ஊட்டு பயன்படுத்தலாம் உதாரணம் பாருங்கள் ப்ளீஸ் கம் ஹியர் தசுதுங்க வா வர்றையா உடியூ உடியூ அப்படின்னா பாசமாக கேட்குறது நீங்கள் மாடல்ஸ்லே படிச்சிருப்பீங்க உட்டுங்கிறது விஷ்ஷுக்காக வரக்கூடிய ஒரு வார்த்தை பாசத்துக்காக வரக்கூடிய ஒரு வார்த்தை அதுலேயும் அந்த இது யூஸ் ஆகும் ஸோ ப்ளீஸ் கம் கியர் யூ ஜாயின் அஸ் ஃபார் லஞ்ச் டுமாரோ யூ நாளைக்கு மதிய சாப்பாடு சாப்பிட வரையா அப்போ வர்றையா அது வில் யூ டோன்ட் டீஸ் மீ என்னை டீஸ் பண்ணாத நீ பேசுறது பூரா எனக்கு வந்து மனசு புண்படுற மாதிரி இருக்குது டோன்ட் டீஸ் மீ அப்படின்னு சொல்கிற மாதிரிங்களா அப்போ டோன்ட் டீஸ் மீ அப்படின்னு சொல்லும்போது வில்யூ அப்படி ரைஸிங் அது டோன்ட் டீஸ் மீ வில்யூ என்னை வந்து மனசை துன்படுத்தாத என்ன ரொம்ப டீஸ் பண்ணாத டீஸ் பண்ணுவியா அந்த டீஸ் பண்ணுவியா அப்படின்னு கேட்குறேன் பார்த்தீங்களா அப்போ ரைசிங்கில் போதில்லை அப்படி ரைசிங்கில் போகிறப்பையும் நீங்கள் வெல்யூ பயன்படுத்தலாம் ஸோ பொலைட்டாக கேட்குறப்பையும் வெள்ளியூ பயன்படுத்துகிறீங்க அதவே நீங்கள் ரைஸிங்கில் கொண்டு போனீங்கன்னா அப்படியே நீங்கள் வெல்யூ பயன்படுத்தலாம் சரிங்களா அடுத்தது பாருங்கள் இப்போ தே அப்படிங்கிற புரோனோன் இந்த தேங்கிற ப்ரொனோன் எங்கே யூஸ் பண்ணுவீங்க சப்ஜெக்ட் வந்து ப்ளூரலாக இருந்தால் யூஸ் பண்ணுவீங்க இப்போ உதாரணம் பாருங்கள் த பொலீஸ் த பொலீஸ் மேன் சொல்லலை த பொலீஸ் மேன் சொன்னிங்கன்னா சிங்குலர் த பொலீஸ் உமன் சொன்னீங்கன்னா சிங்குலர் ஆனால் வெறும் த பொலீஸ் அப்படின்னு நிப்பாட்டிட்டீங்கன்னா அது புளுரலை குறிக்கும் அந்த புளுரல் இருக்குது இந்த பொலிஸுங்கிறது ஒரு புளூரல் சப்ஜெக்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அதோட மேன் சேர்ந்தால் தான் சிங்குலராக மாறும் அதே மாதிரி தான் இங்கே இந்த பொலிஸ் அப்படிங்கிறது அது வந்து நிறைய பொலிஸ்காரங்களை குறிக்கிற வார்த்தை அப்போ உங்களுக்கு சப்ஜெக்ட் வந்து பின்னாடி ப்ரோனோனில் என்ன வரணும் அங்கே டேக்கில் என்ன வரும் சப்ஜெக்ட்டு ப்ரோனோனாக வந்துச்சுன்னா தேன்னு மாறும் ஸோ பொலிஸ் அப்படிங்கிறது புளூரல்னு வச்சுக்கிட்டு கொஷின் டேக்கில் வரக்கூடிய ப்ரோனை வந்து தேன்னு கொண்டு வரணும் அதை இங்கே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஏன்னா அங்கே வில் டேக்குன்னு இருக்குது வில் வந்து என்றைக்குமே அதை நாட்டு எடுத்துக்கிச்சு அப்படின்னா ஓன்ட்டுன்னு மாறும் ஏன்னா வில் அதை நெகட்டிவில் போகும்போது ஓன்ட் ஷேலோட நாட்டு சேர்ந்தால் ஷான்ட் ஷேல் ப்ளஸ் நாட்டு கொஷின் டேக்கில் வரும்போது ஷான்ட் ஷாண்ட்னு வரும்போது உங்களுக்கு ரெண்டு எல் ஆயிரும் ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கலாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் சரி அங்கே வில் அப்படிங்கிறது ஓன்ட்டாக மாதிரி அந்த தேங்கிறது பின்னாடி கொஷின் டேக்கில் வந்து கடைசியில் கொஷின் மார்க் வருது ஸோ அதனால் ஓன்ட் தே அப்படிங்கிறது ஆன்சர் சரி அடுத்தது பாருங்கள் சில முக்கியமான இது தான் உங்களுக்கு அடிக்கடி எரர் கரெக்ஷன்ஸில் அல்லது பப்ளிக் எக்ஸாம்ஸில் அல்லது பின்னாடி காலங்களில் வரக்கூடிய காலங்களில் காம்படிஷன் எக்ஸாம்ஸில் இந்த பகுதியை வச்சு தான் உங்களுக்கு அதிகமாக கொஷின்ஸ் வரும் எப்படி பாருங்கள் ஒரு சென்டென்ஸில் சப்ஜெக்ட்டு எப்படி ஆரம்பிக்குது சம் ஒன் சம்படி அப்படின்னு இங்கே கொடுத்த மாதிரி ஏதோ ஒரு வார்த்தையில் ஆரம்பிப்பாங்க பின்னாடி ப்ரோனோன் என்ன வரணும் அதுதான் கேள்வி ஏன்னா சம்மனுங்கிறது ஒருத்தர் தானே யாராக ஒருத்தங்க சம் ஒன் சம்படி யாராக ஒருத்தங்க ஒன் யாருமே இல்லை நன் யாருமே கிடையாது ஸோ இதெல்லாமே சிங்கிளர் சிங்குளர் குளிக்கக்கூடிய வார்த்தைகள் யாராவது ஒருத்தர் யாராவது ஒருத்தர்னா சிங்குலர் தானே அப்போ பின்னாடி என்ன வரணும் சப்ஜெக்ட்டு ஹீ அல்லது ஷீ தானே வரும் அப்படி வராது அப்போ அது என்னவா மாறும்னா தேவாக மாறும் ஏன்னால் நம்ம இங்கிலீஷில் சம்மன் அப்படின்னா அது பாயாக இருக்கலாம் அல்லது கேலாக இருக்கலாம் யார் வேணாலும் இருக்கலாம் அப்போ யார் வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல ரெண்டு வேர்த்தையுமே நீங்கள் உள்ளே கொண்டு வந்துடுங்க ரெண்டு வேர்த்தையும் உள்ளே கொண்டு வந்துருங்க ஐதர் பாய் ஆர் ஷி ஐதர் எ பாய் ஆர் எ கேர்ள் ஐதர் ஹி ஆர் ஷீ அப்படிங்கும்போது அந்த ரெண்டு பேர்த்துக்குமே பெர்மிஷன் கொடுத்து ரெண்டு பேர் உள்ளே வந்துட்டாங்கன்னா ப்ளூரல் ஆயிடுவாங்க அதனால் இப்படிப்பட்ட வார்த்தைகள் சம்மன் சம்படி நோவன் நன் இந்த மாதிரி வார்த்தைகள் ஒரு சென்டென்ஸில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் சப்ஜெக்டாக வச்சு ஆரம்பித்தாங்கன்னா அங்கே டேக் ஆனது ஹி வராது ஷீ வராது ரெண்டையும் சேர்த்து ப்ளூரலில் நீங்கள் ப்ரோனோன்னு கொண்டாடணும் அந்த ப்ரோனோன் தான் தே இப்போ கீழே உதாரணம் பாருங்கள் நன் ஹேஸ் பீன் ப்ரெசன்ட் நன் ஹேஸ் பீன் பிரசன்ட் நன் ஹேவ் பீன் பிரசன்ட் நீங்கள் ரெண்டில் எப்படி வேணால் பின்னாடி சொல்லலாம் உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க டே ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் கான் கார்டு அல்லது சென்டென்ஸில் வரக்கூடிய சப்ஜெக்ட் வரும்பு அக்ரிமெண்ட் அதுலேயே நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு அந்த நன் வந்துச்சுன்னா ஹேஸ் வரலாம் ஹேவ் வரலாம் இந்த இடத்துல உங்களுக்கு நான் ஹேஸ் கொடுத்துருக்கேன் அவ்வளோதான் ஸோ இப்போ நன்னுங்கிறது யாருமே இல்லை அப்படின்னா ஒருத்தரா அப்படி கிடையாது இது ப்ளூரல் சென்ஸில் எடுத்துக்கணும் அப்படி ப்ளூரல் சர்ட்ஸ் எடுத்துட்டா பின்னாடி வந்து ஹேவன்ட் தே அந்த தேங்கிற ப்ரோனோன்னு கண்டிப்பாக அங்கே வரணும் அங்கே ஹீ வராது ஷீ வராது அந்த தேங்கிறது கரெக்ட் சரியா அதை கவனித்து வச்சுக்கோங்க அடுத்தது அதே மாதிரி ஒரு பொருள் ஒரு சிங்குலர் வருதுன்னு வச்சுக்கோங்க சப்ஜெக்ட் வந்து ஒரு பொருளாகவோ ஒரு அனிமலாகவோ ஒரு பேர்டாகவோ இருந்துச்சுன்னா பின்னாடி வந்து இட்டு வரணும் அது ரொம்ப முக்கியம் இந்த சைல்டு கோஸ் தேர் இந்த சைல்டு ஆல்வேஸ் க்ரைஸ் எப்போ பார்த்தாலும் அந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்குது அந்த குழந்தை அதை ப்ரோனோன் எப்படி மாற்றுவீங்க இட்டுன்னு மாற்றுவீங்க தேர் கோஸ் க்ரோ அப்படிங்கிறீங்க அங்கே ஒரு காக்கா போயிட்டுருக்குது தேர் கோஸ் எக்ரோ தேர் ஃபிளைஸ் எக்ரோ அப்படிங்கிறீங்க அங்கே சின்ன நெடுசில் தேர் வந்துடுதுல்ல அதே இது இட் இஸ் க்ரோன்னு சொல்லும்போது உங்களுக்கு அங்கே இட்டு வந்துடும் ஆனால் அது மாதிரி வார்த்தைகள் டைரெக்டாக கொடுக்காம இந்த சைல்டுன்னு கொடுத்துருவாங்க இந்த கவுன்னு கொடுத்துருவாங்க த ட்ரீன்னு கொடுத்துருவாங்க இந்த கார்னு கொடுப்பாங்க இது மாதிரி சிங்குலர் சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா சைல்டாலும் இட்டு கார் வந்தாலும் இட்டு ஸோ ஒரு ஒரு பொருள் வந்தாலும் சரி அங்கே இட்டு வந்துடும் ஒரு குழந்தையை குறித்தாலும் உங்களுக்கு இட்டு வந்துடும் ஸோ எதுக்கு இட்டு வரணும் எதுக்கு தே வரணும் அப்படிங்கிறத இந்த ப்ரோ வரும்போது கரெக்டாக புரிஞ்சுக்கணும் சரியா அடுத்தது இப்போ நெகட்டிவ்ஸ் ஏற்கனவே சொன்னேன் சென்டென்ஸ் பாசிட்டிவாக இருந்தால் ஆன்சர் நெகட்டிவ் வரணும்னு சொன்னேன் எதுக்கு ஸ்டேட்மெண்ட்டில் இப்போ எதுதெல்லாம் இங்கே நெகட்டிவ்க்கு உள்ள வார்த்தைகள் பாருங்கள் நோங்கிற வார்த்தை தெரியும் நோனாவே இல்லை அப்புறம் வேறு என்ன வார்த்தைகள் முக்கியமான வார்த்தைகள் பாருங்கள் லிட்டில் லிட்டில்னால் இல்லை ஃப்யூன்னா இல்லை ஸ்கேர்ஸ்லி இல்லை ரேர்லி இல்லை பேர்லி கிடையாது இல்லை இதெல்லாம் இல்லை இல்லை இல்லைன்னு சொன்ன வார்த்தைகள் இந்த வார்த்தைகளில் ஏதாவது ஒரு வார்த்தை சென்டென்ஸில் வந்துச்சுன்னா அந்த சென்டென்ஸ் நெகட்டிவ்ல இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ கண்டிப்பாக டேகில் நாட்டு வரக்கூடாது அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ உதாரணம் பாருங்கள் ஹீ செல்டம் ஸ்பீக்ஸ் இன் இங்கிலீஷ் அவன் எப்பவுமே இங்கிலீஷில் பேசவே மாட்டான் அப்போ செல்டம்ங்கிற வார்த்தை என்னென்னா நாட்டுன்னு அர்த்தம் இல்லைன்னு அர்த்தம் இல்லைன்னு வந்தால் அவங்களுக்கு டேகில் வந்து நாட்டு வராது அதனால தான் ஆன்சர் பாருங்கள் டஸ்கின்னு கொடுத்துருப்பேன் ஏன்னா வந்து செல்டம் ஸ்பீக்ஸ் ஸ்பீக்ஸுங்கிறது வேர்பு அந்த வெர்பை ரெண்டாக போறீங்க டஸ் ப்ளஸ் ஸ்பீக் டஸ்ஸுங்கிறது ஆக்சிலரி அந்த ஆக்சிலரி தூக்கி பின்னாடி போடுறீங்க அப்போ டஸ்ஸு ஹீ வந்துருக்குது அப்போ டஸ் ஹீ டஸ்ன்ட்டுன்னு போட்டக்கூடாது அங்கே நாட்டு இல்லையே அப்படின்னு யோசிக்கக்கூடாது செல்டம்ங்கிற வார்த்தை தான் அங்கே நாட்டு அங்கே செல்டம்னாவே இல்லைன்னு அர்த்தம் சரியா அதே மாதிரி லிட்டில் ஏ லிட்டில் ஏ எல்லாம் பாசிட்டிவான வார்த்தைகள் லிட்டில்னா நெகட்டிவ் ஏ லிட்டில் பாசிட்டிவ் ஃப்யூங்கிறது நெகட்டிவ் ஏ ஃபியூங்கிறது பாசிட்டிவ் அதை தெரிஞ்சு வச்சுக்கணும் கீழே மாதிரி உதாரணம் ஒன்றுக்கு இருக்கு பாருங்கள் லிட்டில் டூ யுவர் பேரண்ட்ஸ் நோ அபவுட் திஸ் ப்ராப்ளம் இந்த டெலாம் லிட்டில்லாம் இல்லைன்னு அர்த்தம் இந்த பிரச்சனையை பற்றி உங்கள் அப்பா அம்மாவுக்கு யாருக்குமே தெரியாது தெரியாதுங்கிறது லிட்டில் இல்லை அப்படின்னு அர்த்தம் அப்போ ஆன்சரில் டூ தேன்னு வருது அந்த டூ தேல நாட்டு வரலை ஏன்னா லிட்டில்ங்கிறது நெகட்டிவ்வில் வரக்கூடிய வார்த்தை அதனால் நீங்கள் டூ தேன்னு போட்டால் போதும் டோன்ட் தே தேவையில்லை சரியா அடுத்தது அப்போ பி ஒஃப்ஸ்னு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன் ஆம்பி இஸ் ஆர் ஆம் வாஸ் வேர் இதெல்லாம் பி வப்ஸ் இப்போ ஒரு சென்டென்ஸில் ஆம் வருது இப்போ கீழே ஒரு சென்டென்ஸ் பாருங்கள் ஐ எம் ஏ சிங்கர் நான் நல்லா பாட்டு பாடுவேன் நல்ல எனக்கு நல்ல பாட்டு பாட தெரியும் என்ன பாட்டு கொடுத்தா நல்ல ராகத்தோடு நல்லா பாடுவேன் ஐ எம் ஏ சிங்கர் ஐம் ஏ குட் சிங்கர் இல்லை ஐ என்ன வந்திருக்கு ஆம் வந்திருக்கு எல்லாமே என்ன பண்ணுவோம் ஆம் வந்துச்சுன்னா ஆம் தூக்கி பின்னாடி போடு நாட்டு வரலை அப்போ நாட்டை தூக்கி பின்னாடி போடு அடுத்து ப்ரோன் ஐயா தூக்கி பின்னாடி போடு அப்போ ஆம் ட் ஐயா அது கிடையாது ஐ ஆம்னு ஒரு சென்டென்ஸ் பாசிட்டிவாக வந்துச்சுன்னா அங்கே கண்டிப்பாக சென்டென்ஸ் வரக்கூடிய டேக் ஆனது ஆறுன்ட்டு ஐன்னு வரணும் எப்படி பாருங்க ஆம் வந்து அங்கே ஆருண்ட்னு மாறும் ஐ ஆம் நாட்டிய சிங்கர்னு வந்துச்சுன்னா ஐஆம் நாட்டிய சிங்கர்னு சொன்னிங்கன்னா அங்கே டேக் வந்து ஆமைன்னு வரணும் அப்புறம் ரெண்டு சின்ன வித்தியாசங்கள் தான் ஐ ஆம்னு வந்துச்சுன்னா ஆருண்டை ஐ ஆம் நாட்டுன்னு வந்துச்சுன்னா ஆமை சின்ன வித்தியாசத்தை பார்த்தீங்கன்னா எப்படி வருதுன்னு இதுதான் இந்த வித்தியாசம் நீங்கள் மெயினாக தெரிஞ்சு வச்சுக்கணும் இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி ஆம் வந்துச்சுன்னா ஆருண்ட் ஐஆம் நாட்டுன்னு வந்துச்சுன்னா ஆமை அதை புரிஞ்சு வச்சுக்கணும் சரியா அடுத்தது பாருங்கள் இப்போ லெட்டர்ஸ்னு ஆரம்பிச்சிங்கன்னா லெட்ஸ் கோ வாங்க எல்லாரும் பிறட்டு போகலாம் கிளாஸ் விட்டு வெளியில் சரி வாங்க எல்லோரும் க்ளாஸ்க்குள்ளே போகலாம் வாங்க எல்லோரும் வட்டம் உட்காந்து சாப்பிடலாம் லெட்ஸ் ஹேவ் லன்ச் ஸோ எல்லோரும் வாங்க மாதிரி உட்காந்து சாப்பிட்லாம் எல்லோரும் வாங்க வாங்கன்னு சொல்கிறோம் அதாங்க லெட்டஸ் அந்த லெட்ஸ் வந்துச்சுன்னாவே எப்பயுமே கொஷின் டேக்கு சேல்வி தான் நம்ம எல்லோரும் உட்காந்து வட்டம் உட்காந்து சாப்பிட்லாம் சாப்பிட்லாமா அந்த சாப்பிட்லாமா அப்படிங்குறதான் சேல்வி அதேமாதிரி லெட் மீன் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க என்ன எனக்கு ஒரு அரை மணி நேரம் எனக்கு பெர்மிஷன் வேணும் என்னை போக விடு என்னை உள்ளே வர சொல் என்னை உள்ளே வர விடு என்னை சாப்பிட விடு என்னை தூங்க விடு சொல்கிறீங்களே நீங்கள் குழந்தைங்க சின்ன குழந்தைங்க அப்பா அம்மா சொல்கிறீங்களா லெட் மீ ஸ்லீப் டேடு சொல்கிறீங்களா லெட் மீ ஸ்லீப் என்னை தூங்க விடு யாரை பார்த்து சொல்கிறீங்க அப்பா பார்த்து சொல்கிறீங்க அம்மா பார்த்து சொல்றீங்க ஸோ சின்ன வித்தியாசம் வருங்க லெட்ஸ் ஆரம்பித்தா ஷேல்வி லெட் மீன் வில் யூ அதான் கீழே லெட்ஸ் ஸ்டாப் சிங்கிங் பாடத்தை கொஞ்சம் நிப்பாட்டுவேன் ஷேல்வி லெட்ஸன் வந்து சேல்வி லெட் மீ டூ இட் வில் யூ ஸோ இது ஒரு பெர்மென்டான ஒரு ரூல் மாதிரி மனசில் வச்சுக்கணும் சரிங்களா அடுத்தது பாருங்கள் இப்போ ஈச் ஆஃப் ஐதர் ஆஃப் நைதர் ஆஃப் அப்படிங்கிற இந்த இதில் கொடுத்துருக்குற மாதிரி வார்த்தை வந்துச்சுன்னா அங்கே கண்டிப்பாக டேக்கில் வந்து புரோனை வந்து டே வரணும் அது ஞாபகம் வச்சுங்க இப்போ நைதராஃப் மை பிரதர்ஸ் அப்படின்னா என்னுடைய பிரதர்ஸ் ஒரு நாலு பேர் இருக்காங்க அப்படின்னா நாலு பேருமே அந்த மாதிரி யார் ஹெல்ப் பண்ணி நாலு பேருமே உதவி செய்யலை நாலு பேருமே எனக்கு உதவி செஞ்சாங்க நாலு பேருமே எனக்கு உதவி செய்யலை அப்போ நாலு பேர்த்தையுமே நீங்கள் சொல்கிறீங்க நாலு பேர்த்தையுமே சொல்கிறதுனால அங்கே புரோனை வந்து டேன்னு வரணும் ஸோ நைதர் ஆஃப் ஐதர் ஆஃப் ஈச் ஆஃப் போர்த் ஆஃப் இப்படிலாம் வந்துச்சுன்னா ப்ரோ நவுன் என்றைக்குமே தே தான் அதை மனசில் வச்சுங்க டேக்லேருந்து தே தான் வரணும் அப்புறம் இங்கே ஹெல்ப்டுங்கிற வார்த்தை ரெண்டாவது பிரிச்சிங்கன்னா டிட்டு ப்ளஸ் ஹெல்ப் அப்போ டிட்டு வந்துருது ந ஐதருங்கிறது ஏற்கனவே நெகட்டிவில் இருக்குது அப்போ ஆன்சர் வந்து டிட் தே ஓகே சார் அடுத்தது இந்த சிலைடில் பாருங்கள் இப்போ கொஸ்டின்ஸ் நம்ம வந்துட்டோம் கொஷின்ஸ் பாருங்கள் எப்படிப்பட்ட கொஷின்ஸ் உங்கள் லெவன்த்து டுவெல்த்தில் இருக்குது ஏன்னா நீங்கள் லெவன்த்தில் கொஷின் டேக்கில் போனீங்கன்னா ஒரு பெரிய டயலாகே கொடுத்து வச்சுருக்காங்க அந்த டயலாக்ல ஒவ்வொரு ரெஸ்பான்ஸுக்கு ஆப்போசிட்டில் ஆப்போசிட் நீங்கள் கொஷின் டேக் போடணும் ஸோ பெரிய டயலாகை கொடுக்கலாம் இங்கே ஒன்று எக்ஸாம்பிள் ஒரு சின்ன டயலாகை கொடுத்து கூட கொஷின் டேக் போட சொல்லலாம் சின்ன சின்ன கேள்விகள் இது மாதிரியும் கேட்கலாம் இப்போ முதல் கேள்வி பாருங்க தேர் இஸ் அன் அர்ஜென்ட் நீட் ப்ரொவைட் க்ளீன் ரிலையபிள் அஃபோர்டபுள் எனர்ஜி டு தெர் க்ரோயிங் பாப்புலேஷன் இங்கே நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது சப்ஜெக்ட் என்ன வேர்பு என்ன அவ்வளோதான் சப்ஜெக்ட்டு வேர்பு சென்டென்ஸ் வந்து பாசிட்டிவ்ல இருக்கா நெகட்டிவ் இருக்கா இந்த மூணு தெரிஞ்சிட்டா போதும் நீ ஆன்சர் வந்துடலாம் இப்போ சப்ஜெக்ட் என்னது தேர் அந்த தேருங்கிற நம்ம இங்கிலீஷில் டம்மி சப்ஜெக்ட்ன்னு சொல்லுவோம் ஏன்னா அது வேறொரு வா பின்னாடி இஸ்ஸுக்கு பின்னால் இருக்கிற வார்த்தைக்கு பதிலாக அது வருது சரிங்களா அதனால் நீங்கள் தேருங்கிற சப்ஜெக்ட்டு இஸ்ஸுங்கிறது வேர்பு அப்போ ஆன்சர் வரணும் என்ன வரணும் முதல்ல பி வேர்பு இஸ்ஸு பிரிக்க முடியாது நான் இஸ் அப்படியே வந்துடும் சென்டென்ஸ் வந்து பாசிட் இருக்கிற நான் நாட் போட்டுறீங்க அந்த தேர் வந்துச்சுன்னா என்ன சொன்னேன் தேர் அப்படியே பின்னாடி வரணும்னு சொன்னேன் ஐயோ ஹீயோ ஷீயோ மாறாது சரியா அப்போ ஆன்சர் வந்து இசன்ட் தேர் ஓகே அடுத்தது பாருங்கள் இந்த கொஷனில் டேஸ் மைண்ட் வாஸ் நாட் ஈஸி ஐ மேட் ஏ சில்லி மிஸ்டேக் இது வந்து உங்கள் லெவன்த் ஸ்டாண்டர்டில் டெக்ஸ்ட் புக்கில் டயலாகில் ஒரு குறிப்பிட்ட வரியை மட்டும் எடுத்து ஒருத்தர் பேசக்கூடிய ஒரு ரெண்டு வரியை எடுத்து கொடுத்துருக்குறேன் மைண்ட் வாசன்ட் ஈஸி என்னுடைய வேலை வந்து ஈஸியான வேலை கிடையாது ஐ மேட் ஏ சில்லி மிஸ்டேக் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிவிட்டேன் நான் இப்போ இந்த ரெண்டு சென்டென்ஸில் எதுக்கு நீங்கள் டேக் போடுவீங்க வாசன்ட்டுக்கு டேக் போடுவீங்களா இல்லை மெய்டுங்கிற வார்த்தைக்கு நீங்கள் டேக்காக கொண்டு வருவீங்களா ரெண்டு சென்டென்ஸில் வாஸ் அப்படிங்கிற வெர்பு இருக்குது மெய்டுங்கிற வெர்பு இருக்குது இப்படி பார்க்கும்போது ஒரு டயலாகில் பொறுத்தளவு ஒருத்தர் பேசுகிறார் அப்படின்னா அவருடைய ரெண்டாவது ரெஸ்பான்ஸ் என்னாதுன்னு பாருங்கள் அந்த ரெண்டாவது ரெஸ்பான்ஸில் என்ன வெர்பு வருது இப்போ ரெண்டாவது சென்டென்ஸ் எது இதில் ரெண்டாவது பார்ட்டு ஐ மேட் ஏ சில்லி மிஸ்டேக் அதில் எது வெர்புன்னு பாருங்கள் மெய்டு அந்த மெய்டு வந்து பாஸ்டென்ஸில் இருக்குது அப்போ ரெண்டாக பெரியீங்க டிட்டு ப்ளஸ் நாட் அந்த டிட் ப்ளஸ் நாட்டில் டிட்டை எடுத்து போடணும் செகண்ட் ஆஃப் வந்து அந்த கொஷினில் பாசிட்டிவ்ல இருக்குது அப்போ ஆன்சரில் வந்து நாட்டு வரணும் அப்போ டிடன்ட் ஐ ப்ரோனோனாக இருக்குது அந்த ஐ பின்னாடி வந்துடுது ஸோ டயலாக் ஒருத்தளவு ஒரே ஆள் ஒருத்தர் ரெண்டு மூணு சென்டென்ஸ் பேசுனார்னா கடைசி வாக்கியம் எதுவோ அதில் இருக்கிற வெர்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் கொண்டு வரணும் சரிங்களா மாதிரி ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் டோன்ட் கமிட் திஸ் மிஸ்டேக் கைன் இப்போ இதில் சென்டென்ஸ் வந்து டோன்ட்னு ஆரம்பிச்சிருக்கு இது ஒரு கட்டளை வாக்கியம் இதே மிஸ்டேக்கை ஏன் திரும்பி திரும்பி பண்ணுறீங்க கேட்குறோம்னா பசங்க நீங்கள் இன்னொரு ஃப்ரெண்ட்டிட்ட கேட்குறீங்க ஏன்டா இதவே திரும்ப திரும்ப பண்ணுற அதான் அப்பா அப்படி சொல்லியிருக்காரு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஏன் இப்படியே பண்ணுற அப்படி கேட்குறோம்ல அப்போ டோன்ட் கமிட் திஸ் மிஸ்டேக் அெயின் இதில் டோன்ட்டுன்னு ஆரம்பிச்சதுனால ஆன்சர் டேகில் நாட் வரக்கூடாது ஒன்று அப்புறம் டோன்ட்டுன்னு ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கு எப்படி ஆரம்பிக்கலாம் நார்மலாகவே உங்களுக்கு ஒரு வான் பண்ணுற மாதிரி வான் பண்ணுற மாதிரி அடுத்து ஒரு அட்வைஸ் பண்ணுற மாதிரி யோசனை சொல்கிற மாதிரி வந்தாவே நீங்கள் வில்லியூ சொல்லலாம் ஆனால் அங்கே ஓன்றி வரக்கூடாது ஏன்னா அவங்களுக்கு ஆரம்பித்து சொன்னேன் ஒரு இம்ப்ரட்டி சென்டென்ஸ் நெகட்டிவ்ல இருந்தால் என்றைக்குமே ஆன்சர் வந்து பாசிட்டிவ் தான் ஆனால் இருந்தால் ரெண்டுமே வரலாம் ஆனால் நெகட்டிவ்ல வரும்போது பாசிட்டிவ் தான் ஆன்சர் அப்போ டோண்ட்னு ஆரம்பித்தாவே நீங்கள் பெர்மனண்டாக வில்யூ போட்டுடலாம் தப்பே கிடையாது சரிங்களா அடுத்தது ஐ ஆம் நாட் ஆஸ் மார்ட் ஆஸ் ஆர் ஐ ஆம் நாட்டுன்னு வந்திருக்குது ஐக்கு எடுத்த ஆம் வந்தால் ஆன்சர் என்ன சொன்னேன் ஆருண்ட் ஐ சொன்னோமா ஆனால் இங்கே வந்து ஆமுக்கு எடுத்து நாட் வந்துருச்சு ஆமுக்கு அடுத்து நாட்டு வந்துச்சுனாவே ஒரே ஆன்சர் தான் ஆம்ஐ அது பெர்மனடான ஒரு ஆன்சர் ஐ ஆம் நாட் அப்படின்னு வந்துட்டாவே ஆம்ஐ அதுதான் ஆன்சர் ஓகே அடுத்தது பாருங்கள் இப்போ விஷல் ஓவர் கம் ஆல் எல்லாத்தையும் தாண்டி நாங்கள் வந்துடுவோம் எவ்வளோ பிரச்சனை வந்தால் நாங்கள் தாண்டி வந்துடுவோம்ப்பா சொல்கிறோம்ல அப்போ விஷல் ஓவர் கம் ஆல் அப்படிங்கும்போது வி ஷேல் வந்துருக்கு பாருங்கள் அப்போ ஷேல் அது சென்டென்ஸ் வந்து பாசிட்டிவில் இருக்குது எல்லாத்தையும் தாண்டி நாங்கள் வந்துடுவோம் ப்ரோனு வந்து வி அப்போ ஷேல் ஓவர் கம் அதுதான் வேர்பு அதில் மொதல் தான் ஆக்சிலரி அதை தூக்கி பின்னாடி போடுங்க இங்கே சேர்க்கணும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஆம் வந்துச்சுன்னா ஆருண்டை ஆம் நாட் வந்துச்சுன்னா ஆமை வில் வந்துச்சுன்னா ஓன்ட்டு உட்டு வந்துச்சுன்னா உடுன்ட்டு ஆனால் ஷேல் வந்துச்சுன்னா ஷேலுன்ட்டு கிடையாது ஷான்ட்டு அங்கே இருக்க பாருங்கள் ரெண்டு எல்லை கட் பண்ணிவிட்டு ஷாண்ட் வி ஏன்னா வீங்கிறது இப்பரோனாக இருக்குது அதே மாதிரி ஆறாவது சென்டென்ஸ் பாருங்கள் உங்களுக்கு த ரெனஸாஸ் எ ஹ ஹார்ன் மேட் ஆஃப் கேராட்டின் ஹேவின் டே இதில் நீங்கள் யாரால் கண்டுபிடிக்கிறீங்க இப்போ இதில் இருக்கிற முதல் அஞ்சு கொஸ்டினுக்கும் நீங்கள் ஆன்சர் டேரெக்டாக உங்களை சொல்ல சொன்னேன் ஆனால் கடைசி நீங்கள் ஆறாவது கொஷினில் வரக்கூடிய இந்த சென்டென்ஸில் இந்த ஸ்லைடில் ஹேவ் டுதேன்னு சொல்லி நான் ஆன்சர் தப்பாக கொடுத்துருக்குறேன் அந்த இதே வரக்கூடாது ஏன்னா ரைனசிரஸ் அப்படிங்கிறது இங்கே வந்து காண்டாமிருகம் உங்களுக்கு தெரியும் அந்த காண்டாமிருகம் ஒரு கொம்பு வச்சுருக்கு அந்த கொம்பு வந்து கரட்டினால் ஆனதுன்னு சொல்லியிருக்கோம் அப்போ இங்கே வந்து ஹேஸை வந்து நீங்கள் ரெண்டாக பிரிக்கணுமா அப்படின்னா என்றைக்குமே ஹேஸ் ஹேவ் ஹேட் வந்து மெயின் வெர்பாக ஒரு சென்டென்ஸில் வந்தால் அதை பிரிக்கணும் பிரித்து தான் நீங்கள் ஆன்சர் போடணும் அது அப்படியே ஆன்சரை பின்னாடி கொண்டு வரக்கூடாது ஹேஸ் அப்படியே பின்னாடி வரக்கூடாது ஹேவ் அப்படியே வரக்கூடாது ஹேடு அப்படியே வரக்கூடாது அப்போ ஹேஸை ரெண்டாக பிரிங்க டஸ் ப்ளஸ் ஹேவ் ஏற்கனவே ஸ்லைடில் பார்த்தீங்களா அப்போ டஸ் ப்ளஸ் கேவல எது ஆக்சிலரி டஸ் டஸ்ஸை தூக்கி கடைசியாக போடுங்க டேக்கில் ஏற்கனவே பாசிட்டிவ் சென்டென்ஸ் அப்போ நாட் கொண்டாங்க கான்ட்ராக்டட் ஃபார்மில் இப்போ ரனசரஸ்ங்கிறது என்னது சைல்டுனால் இட்டு தாத்தா நம்ம சொல்கிறோம் தாத்தா ஹி ஷி சொல்கிறோம் குழந்தையாக இருந்தால் இட்டு சொல்கிறோம் ஆனால் இங்கே ஒரு மிருகம் ஒரு அனிமல் அனிமல் என்னது இட்டு வந்துடும் அது சிங்குலர் இருக்குது ரனசரஸ்ங்கிறது உங்களுக்கு எஸ் சேர்ந்துருந்தா கூட சிங்குலர் அது சரிங்களா புளுரலும் அதுதான் காண்டாமிருகம் ரைனசரஸ் காண்டாமிருகங்கள் ரைனசரஸ் அங்கே புதுசாக நீங்கள் இன்னொரு எஸ்ஸு தேக்க தேவையில்லை ஒரு இஎஸ்ஸு தேக்க தேவையில்லை ஸோ இது வந்து சிங்குளர்ல இருக்கிறனால இட்டு நீங்கள் கொண்டு வந்துடலாம் அப்போ ஆன்ஸ் வந்து இட் சரிங்களா கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க அடுத்தது நான் இப்போ வெயிட்டியம் மினிட் கொஞ்சம் பொறுங்க இவ்வளோ நேரத்தில் நடத்தி முடித்தாச்சு கொஞ்சம் பொறுங்க அப்படின்னு சொல்கிறேன் இந்த கொஞ்சம் பொறுங்க அப்படிங்கிறதுக்கு முடியுமா கொஞ்சம் பொறுங்க கொஞ்சம் முடியுமா முடியுமான்னு கேட்குறோம் முடியுமான்னு கேட்டால் கேண்ட்யூ உன்னால் முடியுமா கொஞ்சம் பொறுங்க முடியுமா பொலைட்டாக கேட்குறோம் கேண்டியூ கொஞ்சம் பொறுங்க முடியுமா அப்படின்னு கொஞ்சம் வேகமாக கேட்குறீங்க முடியுமா முடியாதா அந்த முடியுமா அப்போ முடியுமா வேகமாக கேட்டிங்கன்னா அது அப்படியே நீங்கள் காண்டியூ காண்டினா முடியாதான்னு கேட்கணும் கேன்யூவை விட இன்னும் கொஞ்சம் ரைஸிங்கில் போயிட்டிங்கன்னா காண்டியூ முடியாதா அப்போ போது காண்டியும் ரொம்ப இன்னும் பாசத்தோடு கேட்டிங்கன்னா உடியூ ஒரு இன்வைட் பண்ணி கொஞ்சம் எனக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டால் வில்யூ இன்னும் கொஞ்சம் தாழ்ந்து பணிந்து கேட்டிங்கன்னா வெயிட்டிய மினிட் குடியூ அப்போ வெயிட்டிய மினிட்டுங்கிற ஒரு சென்னன்ஸை வெயிட்டிய மினிட் வெயிட்டிய மினிட்டியா வெயிட் வெயிட்ய மினிட் நீங்கள் வேகமாக கேட்கலாம் ஃபாலிங்காக கேட்கலாம் ஒரு பாசத்தோடு கேட்கலாம் ஸோ இந்த இடத்துல யூ கான்டியூ வில்யூ குட் யூ நீங்கள் எந்த இது போட்டாலும் கான்டாக்சு மாறும் அவ்வளோதான் ஸோ இது மாதிரி சில இடங்களில் சில டேக்ஸ் வந்து கான்டாக்ட் இருந்த மாதிரி மாறி மாறி கூட போட வேண்டியது வரும் அதையும் நீங்கள் பார்த்துக்கணும் சரிங்களா அடுத்தது என்ன ப்ராக்ரஸ் இஸ் பீங் மெய்டு இதில் ப்ராக்ரெஸுங்கிறது சிங்குலர் ப்ராக்ரெஸ்ஸுங்கிறது வளர்ச்சி ஸோ வளர்ச்சி இங்கே வந்து ஏற்படுத்தப்படுகிறது ஏற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கப்படுகிறது அப்படிங்கும்போது அங்கே ப்ராக்ரஸ்ங்கிறது இட்டு அப்போ இஸ் இட்டு கேட்கணுமா இல்லை ஏன்னா சென்டென்ஸ் வந்து பாசிட்டிவில் இருக்குது அப்போ ஆன்சர் வந்து இஸ்இட் இஸ்இன்ட் இட் இசின்ட் இட் அதான் ஆன்சர் ஆனால் சில நேரங்களில் உங்கள் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் பாருங்கள் கொஷின் டேக்கில் இஸ் இட் நாட் அப்படியும் சொல்லலாம் இஸ் இட் நாட் அப்படிங்கும்போது நாட்டு வந்து முழுசாகவே புரணவனுக்கு பின்னாடி போகிறத பார்க்கலாம் நீங்கள் இட்டுங்கிற புறநவனுக்கு பின்னாடி போயிடும் ஸோ இது வந்து ரொம்ப ஃபார்மலான ஒரு வார்த்தை வாக்கியம் நம்ம நம்ம தமிழில் இலக்கணபூர்வமாக பேசுவோம் பார்த்தீங்களா என்னே ஒன் பயிற்சி என்ன ஒன் வாசகம் அப்படின்னு சொல்லி இலக்கிய பூர்வமாக பேசுவோம்ல இலக்கண நடையில் பேசுவோம் அப்படி இடங்களில் இட் நாட் அப்படியும் வரும் எங்கே வரும்னா டயலாக்ஸில் வரும் டைலாக்ஸில் இட் இசிண்டிட் இசிண்டிட் அப்படிங்கிறதுக்கு போல இட் நாட் ஆமை நாட் ஹேஸ்கி நாட் இப்படியும் பயன்படுத்தலாம் தவறு கிடையாது எங்கேன்னா ரொம்ப ஃபார்முலாக ஹை ஸ்டைலில் லிங்க்விஸ்டிக்கில் பேசுகிறப்ப நீங்கள் பயன்படுத்தலாம் ஆனால் ஆர்டினரியான ஒரு ஆன்சர் நீங்கள் பரிச்சையில் போடணும் அப்படின்னா இன்ட் இட் ஏன்னா ப்ரோக்ரஸ்ஸுங்கிறது உங்களுக்கு இட்டை குறிக்கிறது அதனுடைய புரோன் வந்து இட்டு அதனால் இட்டு போட்டு சொல்கிறீங்க அதே நீங்கள் நாட்டை பின்னாடி கொண்டு போய் கூட நீங்கள் பயன்படுத்தலாம் அது இலக்கணபூர்வமாக போகக்கூடிய வாக்கியங்கள் அப்படி வரும் ரொம்ப ஆங்கிலத்தில் ரொம்ப டீப்பாக கவிதை நடையில் எழுதும்போது அப்படி வரும் அடுத்தது இப்போ மணி மேபி இதில் மே பாருங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது மே மே வந்துச்சுன்னா என்றைக்குமே மேயின்ட்டு வராது மைட்டு மே வந்து மைட்டாக மாறுறதை இங்கே கவனிங்க அதான் ரொம்ப முக்கியம் அது பத்தாவதுக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்கள் யூஸ்டு டூ எப்போயுமே யூஸ்ரு டூ வந்துச்சுன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து யூஸ் ரிண்ட்டு யூஸ்டு அதெல்லாம் வராது டிடன்ட் அவ்வளோதான் நல்லா ஞாபகம் யூஸ்டு யூஸுடு கொஷினில் வந்துச்சுன்னா ஆன்சர் நெகட்டிவ் வரதா இருந்துச்சுன்னா யூஸ் அதே மாதிரி பதினொன்றாவது கொஸ்டின் பாருங்கள் ஆர்ட் டூ வந்துருக்கு அது மாதிரி ஆர்ட் டூ வந்து பழைய காலத்தில் இங்கிலீஷில் ஆர்டின்ட்டு டூன்னு போட்டாங்க அதெல்லாம் இப்போ மறைஞ்சிருச்சு ஆர்ட் டூ அப்படின்னு வந்து பாசிட்டிவ் வந்துச்சுன்னா நெகட்டிவ் ஆன்சர் வந்து சுடென்ட் ஷுடெண்ட்டு ஐ ஷுடண்ட்டு வி ஷுடென்ட்டு ஹி அதான் ஆன்சர் ஆட்டின் டூ சொல்லலாம் தப்பு கிடையாது அது கொஞ்சம் அவுடேட்டடு அதை அதிகமாக யாரும் பயன்படுத்துறதில்ல ஸோ மே வந்தால் மைட்டுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க யூஸ்டு வந்தால் டிடன்ட்டுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க ஆட்டி டூனு வந்துச்சுன்னா ஸ்டுடென்ட் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க நெகட்டிவாக வரும்போது சரிங்களா அது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அடுத்தது இப்போ பாருங்கள் ரெண்டு சென்டென்ஸ் இருக்குது ஐ டோல்டு யூ ஹீ உட் பி தேர் இப்போ டோல்டு உட்னு ரெண்டு இருக்கு ஒரே வாக்கியத்தில் ஒரு செவன் கிளாஸ் ஒரு மெயின் கிளாஸ் ரெண்டு இருக்குது இதில் மெயின் கிளாஸில் பாருங்கள் ஐ டோல்டு டோல்டுங்கிறது கான்டென்ட் வெர்ப் கான்டென்ட் காண்டென்ட் வெர்புனுச்சுன்னா நீங்கள் டோல்ட் எடுத்துக்கிறதா உட்டை எடுத்துக்கிறதான்னு பார்த்தா ஆரம்பத்துலேருந்து என்ன வார்த்தை வெர்பாக வருதோ அந்த வெர்பு கான்டென்ட் வெர்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வச்சு தான் நீங்கள் கொஷின் டேக் போடணுமே ஒழிய அடுத்து வரக்கூடிய உட்டை வச்சு நீங்கள் கொஷின் டேக் அமைக்கக்கூடாது அப்போ டோல்டுங்கிறது ஒரு கான்டென்ட் வெர்புனால அதை நீங்கள் ரெண்டாக பிரிச்சிங்கன்னா டிட்டு கிடைக்கும் ஐ ஆனால் அடுத்த சென்டென்ஸில் பாருங்கள் ஐ திங்க்னு வந்திருக்கு திங்குங்கிறது சும்மா ஒரு ஆர்டினரியாக ஒரு சும்மா டிஸ்கோஸ் மார்க்கர் மாதிரி ஒரு சாதாரணமாக பேசுகிறதுக்காக வரக்கூடிய ஒரு வார்த்தை ஐ திங்க் ஐ கெஸ் ஐ பிலீவ் சாதாரணமாக ஆனால் அவரோட செயல் என்னது கோயிங் தான் செயல் இப்படி ஒரே வாக்கியத்தில் மெயின் கிளாஸ் சபனிட் கிளாஸில் மெயின் கிளாஸில் திங்க் பிலீவு கெஸ்ஸு இந்த மாதிரி வார்த்தைலாம் வந்துச்சுன்னா அந்த வார்த்தையை நீங்கள் கொஷின் டேக்கு எடுக்க வேண்டாம் அதுக்கு அடுத்து வருது பாருங்கள் கான்டென்ட் வப்பு ஈஸ் கோயிங் வருது பாருங்கள் அதில் கூட இஸ்ஸை எடுத்துக்குங்க ஸோ இது மெயினான ஒரு ரூல் இதுவும் உங்களுக்கு லெவன்த்தில் டயலாக் ஓரியன்டாக வரும்போது கொடுப்பாங்க அப்படி டயலாக் சின்ன டயலாக கொடுத்து இது கொஷின் டேக் போடுங்கன்னா கான்டென்ட் வெறுபாக இருந்தால் அதை எடுத்துக்குங்க அது பன்னெண்டாம் நம்பர் கொஸ்டின் அங்கே இருக்கு பாருங்க அதே இது வந்து சாதாரண ஒரு திங்க் பிலீவ் கெஸ் இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அந்த வெர்ப கொஷின் டேக் எடுக்க வேண்டாம் அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு செயலை வலியுறுத்தக்கூடிய செயலை வலியுறுத்தக்கூடிய வெற்பை கான்டென்ட் வெர்பை எடுத்துக்கிட்டு அதில் எது பி வெர்பு எது ஆக்சுவல் வெர்பு அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி கொஷின் டேக் போடுங்க அப்போ பதிமூணாவது கொஸ்டனுக்கு ஆன்சர் வந்து இசன்ட் இட் அதுதான் ஆன்சர் சரிங்களா ஸோ இது அழகாக நீங்கள் கொஷின் டேக்ஸ் உங்களுக்கு லைஃப்பில் எப்படி யூஸ் ஆன்னு சொல்லியாச்சு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் டேக்னால் ஒன்றுமே கிடையாது நீங்கள் உறுதிப்படுத்துறீங்க நான் காலையில் ஸ்கூலுக்கு வேமா போனேன் இல்லையா நீங்கள் பசங்கள்லாம் டீச்சர்ஸில் நல்ல ஜாலியாக பாடம் கவனிச்சுட்டு இருக்கிறீங்க இல்லையா இந்த இப்படிப்பட்ட வார்த்தைகள் தான் நம்ம கொஷின் டேக்கை பயன்படுத்துகிறோம் லைஃப்பில் நீங்கள் எங்கே போனாலும் இந்த மாதிரி கொஷின் டேக்ஸை நீங்கள் பயன்படுத்தி வாழ்க்கையில் கரெக்டான இங்கிலீஷ் கரெக்டான ஸ்ட்ரக்சரை கொண்டு வருமாறு கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியைத்துடன் முடிவு செய்து கொண்டு அடுத்த நிகழ்ச்சியில் மறுபடியும் நாம் பார்ப்போம் என்று கூறிக்கொண்டு யாமறிந்த மொழிகளிலே நிகழ்ச்சிக்கு வணக்கத்தை கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம் அனுப்ப வேண்டிய முகவரி சிறப்பு அலுவலர் கல்வி தொலைக்காட்சி எட்டாம் தளம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் காந்தி மண்டப சாலை கோட்டூர்புரம் சென்னை ஆறு லட்சத்து எண்பத்தி ஐந்து தொலைபேசி எண் ஏழு எட்டு இரண்டு நான்கு பூஜ்ஜியம் ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம்